இப்போ வந்து நம்ம தலைக்கு போட்டு குளிக்கிறதுக்காக சீவக்காய் பொடி வந்து தயார் பண்ண போகிறோம். இது ஷாம்பு மாதிரியே இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட தலைமுடி வந்து ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். பார்க்குறக்கே ரெண்டு மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா சிக்கே விழுகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். சீவக்காய் 5 மடங்கு, பூந்திக்காய் 3 மடங்கு, கொட்டைகளை வந்து நம்ம நீக்க போகிறோம். பாசிப்பயிறு 1.5 மடங்கு, வெந்தயம் 1.5 மடங்கு, நெல்லிக்காய் 1.5 மடங்கு. இது நெல்லி வத்தல் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா காய வச்சு வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஒட்டுக்கா போட்டு அரைக்க போகிறோம். பூந்திக்காயை மட்டும் தோலை நீக்கிக்க போகிறோம். பூந்திக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம், கொட்டையை நீக்கிட்டு. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா முதல்ல தனித்தனியாக அரைச்சிக்கலாம். சீவக்காயை வந்து நம்ம கடைசியாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பூந்திக்காயை வந்து நான் அரைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம், நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிற மாதிரி அரைச்சிக்கிறோம். கட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றையும் நம்ம தனித்தனியாக அரைச்செடுத்துக்க போகிறோம். தூள் வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதிலேருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 hour to 2 hours கழித்து குளிச்சிங்கன்னா ஷாம்பு போடுற மாதிரியே இருக்கும் தலை, நல்லாயிருக்கும் ஹேரு.